அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நீங்கள் 11th வந்த உடனே உங்களுக்கு ஒரு பயம், ஒரு புரிதல், எது 5 மார்க்கு, எது 2 மார்க்கு, எது 3 மார்க்கு, எப்படி படிப்போமோ அப்படி என்னெல்லாம் இருந்திருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்க இடத்துல 11th மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, பாஸ் ஆகிறது, மார்க் எடுக்கிறது. கான்செப்ட் கண்டென்ட்டை படித்தோம்னா, நல்லா படித்தோம்னா ஐஐடி ஜேஇஇ எக்ஸாமை கிளியர் பண்ணலாம், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். இருந்தாலும் +1 மேத்தமெட்டிக்ஸு அந்த மார்க் எடுக்கிறதும் சரி, 60% மார்க்கும் ஈஸியாக எடுத்துடலாம், பாஸ் ஆகிறதையும் எடுத்துடலாம். புக்கு ஃபுல்லாக ஒழுங்காக படித்தோம்னா 90 out of 90 எடுத்துடலாம். இது வரலையும் உங்களை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதே கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரலையும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நீங்கள் எப்பயுமே வீடியோ போட்டிங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண சொல்லி, அப்படி அப்போ தான் பண்ணுவாங்கன்ற அடிப்படையில். அதனால் ஃபஸ்ட் டைம் முதல்ல இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதனால் பார்க்குற மாணவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் நோட்டிஃபிகேஷன் பெல்ல இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ போடுவேன், அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுங்க நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஓகே குட். இப்போ பாருங்களேன், இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் டெக்ஸ்ட் புக் கையில் எடுத்துங்க, கையில் எடுத்துங்க. அந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் இது. ஃபஸ்ட் சாப்டரில் நீங்கள் என்னென்ன சம்மெல்லாம் படிக்கணும், முதல்ல எந்தெந்த கான்செப்ட் படிக்கணும், இன்வர்ஸ் கான்செப்ட், நேர்மாறு, அதுக்கப்புறம் F.G.G.F. கண்டுபிடிக்கிறது, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இதை படித்தாலே போதும் 5 மார்க் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா பாருங்களேன், இது வெளியே வந்த கொஸ்டின் பேப்பரை இங்கே குறிப்பிடுறேன். இப்போ M.U.னு வச்சிங்களேன், 1.2 எக்ஸாம்பிள் March 2022 கேட்டாங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.3 8th கொஸ்டின் June 2019 கேட்டாங்க. 10th கொஸ்டினை பாருங்களா, March 2020 கேட்டிருக்காங்க. இந்த 1.3 செகண்ட் கொஸ்டினை போர்டு எக்ஸாமில், அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் மார்ச்சில் 2023 August 2022 கேட்டிருக்காங்க. அப்போ இனி போல் இது போல் உங்களுக்கு 1.13 எப்போ கேட்டிருக்காங்க, 1.1 1.22 எப்போ கேட்டிருக்காங்கன்றது தெரியும். சரி வாங்க, இப்போ இன்வர்ஸ் படிக்கணும், F.G.G.F. படிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ 1.30 எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட், 1.30 நல்லா படிங்க. ஐஐடி ஜேயிலே இதுமாரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 1.30 படிக்கணும். இதுபோல் எக்ஸசைஸ்லேயும் இருக்கும், 1.3 12th செம் இருக்கும், 19th செம் இருக்கும். இது மூணும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, நேர்மார்க் கண்டுபிடிக்கிறது. எப்பயுமே எக்ஸாமில் F.G.G.F. இப்போ வரப்போகிற கோட்டையில கூட பாருங்கள், எந்த டிஸ்ட்ரிக்டாக கூட இருங்க, எந்த மாவட்டத்தில் நீ படித்தாலும் சரி, காமன் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, யாருமே அவங்க வந்து இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்பாங்க. இல்லை நான் இயர் காப்பா இயர் போட்டு இங்கே குடிப்பிட்றேன் பாருங்கள், அங்கே தான் கேட்பாங்க. அப்போ 1.3 முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது 10th செம்மு, 10th செம்மு பாருங்கள், 10th செம் March 2020 கேட்டிருக்காங்க. இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 10th செம்மு கூட நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், 1.29 இந்த 10th செம்மையும் எக்ஸாம்பிள் 1.29 பாருங்களேன். இந்த 1.29 வந்து June 2019 கேட்டிருக்காங்க, October 2020 கேட்டிருக்காங்க. அப்போ மாணவர்கள் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது கற்றுக்கணும். அப்படின்னா அது எங்கே இருக்குது, 1.30 எக்ஸாம்பிள், 1.3 எக்ஸசைஸில் 12th 19th ப்ராப்ளம். அதுபோல் F.G.G.F. கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.29, எக்ஸசைஸ் 1.3 10th செம்மு, அதுக்கப்புறம் 1.3 செகண்ட் செம் ஒழுங்காக படிங்க. நாங்கள் 3 இங்கே வந்து நான் வந்து டைப் பண்ணாமல் விட்டேன். 1.3 2 எப்படி படிக்கிறோமோ அதுபோல் 3 படிக்கணும். அப்போ 1.3 இங்கே குறிப்பிட்ற செம்மெலாம் நீங்கள் பார்த்து வச்சிங்க. 1.2 9th செம்மு கண்டிப்பாக படிங்க. 9th செம்மு கண்டிப்பாக படித்தீங்கன்னா இது 3 மார்க்கில் கூட வரும், 9th 1 படிச்சிங்க. அதுபோல் 1.4 பொறுத்தவரையும் கிராஃப் அங்கே சொல்கிறேன் பாருங்கள், ஷுட் நோ யூஸிங் பேஸ் கர்வ் டு ட்ரா எ கிராஃப், ஒரு அடிப்படையான ஒரு வளைவரை கொடுத்துருவாங்க, அதை கொண்டு படம் வரைய சொல்லுவாங்க. அதனால் இந்த 4, 5, 6 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1.1 எக்ஸசைஸில் 10th செம்மை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1.2 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இங்கே பிளாக்லாம் காட்டுறேன் பாருங்கள், கருப்பாக ரொம்ப போல்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 1.11 1.12 1.17 1.23 1.24
இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கேருந்தே கொஷின் வரும், இந்த ரெட் கார்டரில் வர கான்செப்ட்லேருந்து கொஷின் வரும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாப்டர் டூவை பொறுத்த வரையிலையும் நீங்கள் 2.exercise, 2.9, 2.10 இதை நம்ம நல்லா கவனமாக படிக்கணும். 2.8 அப்படின்னா என்னன்னா ரேஷ்னல் இன்இக்வாலிட்டி, அசமன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க, அதை தீர்க்க சொல்லுவாங்க. இந்த மூணு சம் இருக்கும், இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் 2.24. இந்த 2.24 இந்த மூணு சம்மும் படிச்சுட்டா ஒரு 5 மார்க்கை கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். 2.9 இங்கே நான் குறிப்பிடுறேன், 7, 8, 11 வந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன், தகாப்பிடணும், வகுத்துட்டு கண்டுபிடிக்கணும், டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த மூணு டைப் இருக்குது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில், பகுதி பண்ணத்தில் அந்த மூணு டைப்பும் பார்த்துக்கணும். அதில் வர எக்ஸாம்பிள் 2.27, 2.26 இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2.10, 2.10னா இனிக்வாலிட்டியை சால்வ் பண்ணுறது, அசமன்பாடுகளை தீர்க்கிறது. அப்புறம் 2.12 இங்கே குறிப்பிடுற சம்லாம், குறிப்பாக 10வது சம், 2.11 செவன்த்து சம்மு. 2.11 வந்து முக்கியமான எக்ஸசைஸு, லாகரதம் எக்ஸசைஸு, அதில் 2.37 முக்கியமாக படிக்கணும், 2.36 முக்கியமாக படிக்கணும். அதில் வர எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 2.12 அந்த 10 நல்லா படிக்கணும், 2.11 2.12 வந்து லாகரதம் மடக்கை சார்ந்த கணக்கு, 2.3 அதை பாருங்கள் அல்ஜிப்ரிக்காக இருக்கும், 6, 9 பாருங்க, 2.4 ஃபோர்த்து கொஷின் முக்கியமாக பாருங்கள், ரிசால்வ்ன்ட்டு பார்சியல் ப்ராக்ஷன், பகுதி பின்னமாக மாற்றுக, பகுதி பின்னமாக எழுதுகன்னு கேட்பாங்க, அதான் 2.9 அங்கேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். கிராஃபை சால்வ் பண்ணுறது, அந்த இன்இக்வாலிட்டி கொடுத்துருவாங்க, அதை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது, வரைபட முறையில் திருக்கணும், நீளட்டு திருக்கணும். அப்போ 2.10 எக்ஸசைஸை படிக்கணும். ரேஷனல் இன்இக்வாலிட்டி 2.8, இது கூட 2.12 அதில் வர எக்ஸாம்பிள்ஸு, மடக்கை சார்ந்த கணக்கு, லாகரதம் சார்ந்த கணக்கு பார்த்து வச்சுக்கணும். சாப்டர் 3யை பொறுத்தவரையும் எல்லாருமே பயப்படுறீங்க, கவனம் இல்லாமல் ஒரே குழப்பம் அடைகிறீங்க, ஒரே ஒரு அட்வைஸ் தான், தியரம் 3.2 பார்த்துங்க. தியரம் 3.2 புக்கு எடுத்து பாருங்கள், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நேப்பியர் ஃபார்முலான்னு கொடுத்துருப்பாங்க, நேப்பியர் சூத்திரத்தை எழுது நிறுவுக. அதேமாரி 3.7 தியரம், 3.3 தியரம், 3.1 தியரம், இந்த தியேட்டரங்களை முதல்ல படிங்க. திரும்பி சொல்கிறேன், 3.2 அந்த தியேட்டரும் தியரம், 3.7 இங்கெல்லாம் பாருங்கள், எக்ஸாமில் பொதுவாக என்ன கேட்குறான் பாருங்கள், இதை மட்டும் நல்லா எழுதி எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் 3.15 எக்ஸாம்பிள் பாருங்கள், 3.62 எக்ஸாம்பிள் பாருங்கள், 3.41 எக்ஸாம்பிள் பாருங்கள், 3.3 ஃபோர் சம் பாருங்கள், 3.7 1 பாருங்கள், 3.7 4 பாருங்கள், 3.4 1 பாருங்கள், 3.5 2 1 இதை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் நான் குறிப்பிட்ற சம்லாம் பாருங்கள், 3.58 அந்த சம்மும் அந்த மாடலில் கேட்பாங்க. முதல்ல நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான், தேரத்தை முதல்ல பாருங்கள், 3.2 3.3 3.7 இதிலேருந்து போர்டு எக்ஸாமுக்கே வரும், இதை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். இது கூட நீங்கள் படிக்க வேண்டியது, டீச்சர்ஸு அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னன்னா, அலைட் ஆங்கிள் டி ரேஷியோ, அந்த சைன் 180 ப்ளஸ் டீட்டா, காஸ் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல அலைட் ஆங்கிள்ஸ் துணை கோணங்களை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரிகனாமெட்ரி டேபிள் வச்சு கண்டுபிடித்து கற்றுருப்பாங்க. இதெல்லாம் மார்க் பண்ணின்னு ஒரு ஒரு சம்மாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதிலே போல்டு பண்ணுறேன் பாருங்கள், அந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், 3.1 3.4 3.5 போல்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 3.7 போல்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 3.8 3.10 3.3 இங்கெல்லாம் குறிப்பிடுற சம்மை நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா போதும். முக்கியமாக தியேட்டர் தான் வரும், தியேட்டர் நல்லா பார்த்து வச்சிங்க, இங்கே வந்து போல்டு பண்ணி காட்டுறத நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 4 பொறுத்தவரையிலையும் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல், ரேங்க் கண்டுபிடிக்கிறது, தரம் கண்டுபிடிக்கிறது, இதை பார்த்து வச்சிங்கன்னா போதும். 4.4 அதில் வர எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் குறிப்பாக 4.5.1 இந்த செக்ஷனில் 4th ப்ராப்பர்ட்டியை படிக்கணும், பண்பு செக்ஷன் 4.5.1 4th ப்ராப்பர்ட்டி, அதாவது 4.5.1 செக்ஷனில் 4வது பண்பை படித்து வச்சுக்கணும், 4.65 4.25
4.2 ல 11th செம்மு ஏன் கன்ஃபார்மாக 4.4 லேருந்து ஒரு சம்மு வரும். 4.4 ல வர எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு சம்மு வரும். கண்டிப்பாக கொடுக்காமலே இருக்க மாட்டாங்க. யார் கொடுத்தாலும் எக்ஸசைஸ் 4.4லேருந்தோ இல்லை 4.4ல வர எக்ஸாம்பிள், 4.4 வர எக்ஸாம்பிள்னா 4.63 மிக மிக முக்கியம். 4.64, 4.65 இதெல்லாம் வந்து முக்கியமாக கேட்பாங்க. 4.63, 4.64, 4.65 இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க, செகண்ட் சம் கேட்டிருக்காங்க, செவன்த் சம் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் சம் கேட்டிருக்காங்க. யாருமே இங்கே வந்து ஒரு கொஸ்டின் வரும், டீச்சர்ஸ் அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது எப்படின்னு. அப்புறம் அந்த ரெட் அந்த போல்டு பண்ணி காட்டுறதையும் ஒரு தடவை பார்த்துங்க. சாப்டர் 5 ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் வந்து 5.4 பார்க்கணும். 5.4ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கணும், கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கணும். 2, 3, 4 பார்த்தா போதும். 2, 3, 4 அஞ்சு சம் சொல்கிறேன். 5.4 எடுத்துங்க, கொஸ்டின் நம்பர் 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பர் 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எந்தெந்த வருஷம்லாம் வந்து இதுன்னு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டதை நீ புரிஞ்சு வைங்க. ஃபோர்த்து கொஸ்டினை நல்லா படிங்க. அப்போ திரும்பி சொல்கிறேன், 5.4ல் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஆகஸ்ட் 2022 கேட்டிருக்காங்க, ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஃபோர்த்து கொஸ்டினை பாருங்கள், அக்டோபர் 2020 கேட்டிருக்காங்க. அதுபோல் எக்ஸாம்பிள் 5.24 பாருங்கள், ஜூனில் கேட்டிருக்காங்க 2019. 5.25 பாருங்கள், அதுவும் நம்மளுக்கு மார்ச் 2019 கேட்டிருக்காங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம், 5.24 மாடலில் கேட்பாங்க. 5.24 மாடலில் இங்கே வந்து 5.24 பார்த்தோன்னா கியூப் ரூட் ஆஃப் 65, இந்த மாடலில் கியூப் ரூட் ஆஃப் 126. அது மார்ச் 2020 கேட்டாங்க. மார்ச் 2020 5.24 மாடலில் கியூப் ரூட் ஆஃப் 126 கேட்டிருந்தாங்க. 5.24ல் கியூப் ரூட் ஆஃப் 65 கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க மார்ச்சில் கியூப் ரூட் ஆஃப் 126 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டீரெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ விட்டுருங்க, இதெல்லாம் படிக்க தேவையில்ல. 5.1ல் இந்த 4 செம்மு, 5.2ல் இந்த 8, 7, 10, 5.3ல் டைம் இருந்தால் இந்த செம்மை படிச்சிங்க. 6th சாப்டர் 5.4 மட்டும் படித்தா போதும். இப்போ 6th சாப்டர் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, யார் வேணாலும் ஈஸியாக சொல்லுவாங்க. 6.4 தான், 6.4ல் இருந்தால் கொஷின் வரும், கன்ஃபார்மாக 6.4 தான். நீ எந்த காமன் கொஷினோ, எஸ்சிஆர்டி கொஷின் எடுக்கிறாங்களோ, டிஜியிலேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்களோ, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொஸ்டின் எடுக்கிறாங்களோ, கஷ்டமாக கேட்க நினைக்கிறாங்களோ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. 6.4ல் தான் கொஸ்டின் வரும். 14th கொஸ்டின் எப்போல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 13th எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 16 கேட்பாங்க, 15 நல்லா பார்த்து வச்சுக்கோ, 14, 15 நல்லா பார்த்து வச்சுக்கோ, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா எழுதி எழுதி பாரு, செகண்ட் செம்மு பார்த்து வச்சுக்கோ, இங்கேருந்தால் கொஷின் வரும்ன்றத தெளிவாக சொல்லிட்டேன். இதில் எக்ஸாம்பிள் வந்து 6.38, இந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 6.38. உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நாளாகவே கொஷின் சேட்டர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கொஷினை கேட்டுனே இருக்கார். எக்ஸாம்பிள் 6.20 யாராக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் 6.20 யாருமே கேட்குறாங்கப்பா. 6.20 அந்த மாடல், 6.20 இருக்கலாம் அந்த மாடலில் கேட்கலாம், நான் பொறுப்பாக மாட்டேன். 6.20 அந்த மாடலோ 6.19 பார்த்து வச்சுக்கோ, இந்த மார்ச்சுக்கு வரும். 6.19 வர மார்ச்சுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6.19 கேட்பாங்க, அதே கொஷினே வரும். இல்லை 6.19 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6.26 எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோ, இங்கே போல்டு பண்ணி காட்டுற சம்லாம் பார்த்து வச்சுக்கோ. கான்செப்ட் பேஸ் பண்ண பேஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்குற மாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அப்போ 6.1ல் எந்த கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி 13 கேட்டிருக்காங்க, 9 15 பார்த்துங்க. 6.2ல் எந்த சம் கேட்பாங்க, 6.2ல் ஸ்ட்ரைட் லைன் சம்மந்தப்பட்டது, அங்கே எக்ஸாம்பிள் 6.19 படிக்க சொல்லியிருக்கேன். இதில் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 6.20 பார்த்துக்கணும், அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 6.21 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 6.21 பார்த்து வச்சுக்கணும்.
Thank you.